வணக்கம் நண்பர்களே. இப்போது பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அடிக்கடி குழந்தைகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதா பயப்படணுமானே தெரியாது. நிறைய டைம் சரி ஸ்கூலுக்கு கட்டடிக்கணும்னு சும்மா பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சோடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இருந்து வயிறு வலிக்குதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா, அடிக்கடி இந்த வயிறு வலி வரும், அப்புறம் சாயங்காலம் வரும், இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி வயிறு வலி வரும். இது வந்து நிறைய ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இதுங்க. அதாவது நிறைய பேர் இந்த வயிறு வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு வரைக்கும் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க, மருந்துகள்லாம் போட்டுட்ருப்பாங்க. நிறைய ஆகுனா ஆன்டிபயோட்டிக் மருந்து, இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து, சும்மா நார்மலாக வயிறு வலிக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா மிஸ்என்ட்ரிக், அடினைட்டிஸ், நெறிக்கட்டிகள் அப்படின்னு கொடுப்பாங்க. உடனே உடனே கட்டி அப்படின்னு சொன்னே மக்கள்லாம் பார்த்தா ஐயோ ஒன்று கட்டியா, வயிற்றில் கட்டியா சார், எதாவது மருந்து கொடுங்க சார், காப்பாற்றுங்க சார் அப்படிம்பாங்க. கட்டி இல்லைங்க, சும்மா அந்த நெறிக்கட்டி மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னாலும் பயந்துப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு குழப்பமான ஏரியாங்க இது. ஸோ இதை வந்து நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அப்டமன் பெயின் அல்லது ரெக்கரண்ட் அப்டமன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, உண்மையாக ஒரு நோயினால் வயிறு வலி வர்றது தனி, சரிங்களா. நோயின்னு பெருசாக ஒன்றும் காரணம் இல்லாமல் உங்களுக்கு சும்மா அடிக்கடி ரொம்ப நாளாக வயிறு வலி வர்றது தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அப்டமன் பெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோயினால் வர வயிறு வலி எப்படி இருக்கும், அதையும் இந்த ஃபங்க்ஷனல் பெயினையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நோயினால் வர வலிக்கு வேறு தீவிர அறிகுறிகள் இருக்கும். என்னது, வயிறு வலி மிகவும் தீவிரமாக இருக்கும். வயிறு வலியோடு சேர்ந்து வேறு அறிகுறிகள் கட்டாயம் இருக்கும். ஒரு வாந்தியோ அல்லது பேதி லூஸ் மோஷனோ அல்லது வந்து காய்ச்சல் அல்லது காமாலை, வயிறு வீக்கம் அந்த மாதிரி, அல்லது மோஷனில் ரத்தம் போகிறது, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்கும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஒட்டுக்கொடல் அப்பண்டிக்ஸ்னு எடுத்துகிட்டால் தீவிர வயிறு வலி, வாந்தி, காய்ச்சல், அல்லது வந்து உங்களுக்கு தீவிர வயிறு புண்ணு, கேஸ்ட்ரிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா வாந்தி, வயிறு வலி, சரிங்களா. ஈவன் வேறு ரேராக அந்த பித்தப்பைக்கல் அந்த மாதிரினா கூட வாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வாந்தியோ பேதியோ கட்டாயம் அது கூட சேர்ந்துருக்கும், சரிங்களா. வெறும் வயிறு வலி இருக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நோய்கள்னால் வர வயிறு வலி வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கும். உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் வந்து 6 மாதமாலாம் இருக்காதுங்க, சரிங்களா. ஒரு ரெண்டு நாள் 3 நாள் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலன்னா அது அதுக்குள்ளே வந்து உள்ள பர்ஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து அது பெர்ஃபரேஷன் ஆகிடும், நம்ம உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அப்படியே மாதக்கணக்காக வருஷக்கணக்காகலாம் இருக்காது. ஸோ யாராவது ஒருத்தங்க 6 மாதமாக வயிறு வலி சொல்கிறாங்க சார், 1 வருஷமாக வயிறு வலி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாவே அது வந்து சும்மா இந்த ஃபங்க்ஷனல் பெயின் தான், சரிங்களா. சார் 5 நாளாக பயங்கரமான வலி சார், தாங்கவே முடியல, தூக்கத்தில் கூட வருது, இது ஒரு முக்கியமான பெயின், தூக்கத்தில் கூட இந்த வயிறு வலி வருது அப்படின்னாவே கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை அர்த்தம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வயிறு வலி சொன்னாவே கட்டாயம் குழந்தை நல மருத்துவர்கிட்ட பாருங்கள். அவங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே இது நோயினால் வர வழியாக இதுவாங்கிறத நம்ம ஈஸியாக வந்து சிம்டம்ஸ் வச்சு பிரிச்சிட முடியும். பட் அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஒன்றும் பெருசாக கதிர்வீச்சலாம் கிடையாது, அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஓகே, எதோ வேறு எதுவும் வயிற்றில் எதுவும் நோய் இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் பிரச்சனையை எங்கே ஆரம்பம்னா, அந்த ஸ்கேன் பண்ண பிறகு நார்மல்னு வந்தப்புறமும் அந்த வயிறு வலி அந்த தம்பி சொல்கிறான்னா அப்போ தான் இந்த குழப்பமே ஆரம்பிக்குதுங்க. சரி, இப்போ நார்மல்னு சொல்லிட்டாங்க, ஸ்கேனில் வந்து ஒன்றும் இல்லை, இப்போவும் மறுபடியும் வயிறு வலி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் பெயினுக்கு என்னென்ன காரணங்கள், இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனல் அப்டமன் பெயினுக்கு, அதாவது காரணம் இல்லாமல் வரக்கூடிய வயிறு வலிக்கு பெரும்பாலான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல். நம்பர் 1 காரணம் மலச்சிக்கல் தான் குழந்தைங்களுக்கு. ஸோ நிறைய எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான் கேட்போம். ஸோ டெய்லி டாய்லெட் போகிறாங்களா குழந்தைங்க, அல்லது வந்து அப்படியே போனாலும் ரொம்ப டைட்டாக ரொம்ப கல் மாதிரி போகிறாங்களா, அல்லது 2-3 நாளைக்கு இருக்க போகிறாங்களா, இது கேட்போம். ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான் நம்பர் 1 காரணம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் பெயினில் கிட்டத்தட்ட ஒரு 70-80% பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம உணவு முறை மூலமாகவும் தக்க மருந்துகள் மூலமாகவும், நான் ஏற்கனவே மலச்சிக்கல் பற்றிலாம் பேசியிருக்கேன், ஸோ அது தக்க தீர்வுகள் நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒரு 70-80% மக்களுக்கு இந்த வயிறு வலி சரியாயிருதுங்க. ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கழிவுகள் முழுசாக வெளியே வராதனால வயிறு வந்து அதை வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு அந்த குடல் வந்து சுருங்கிகிட்டே இருக்கும், கான்ட்ராக்ஷன்ஸ், ஸ்பேசம்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த பெரிஸ்டால்டிக் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு அது வெளியே தள்ள முடியாது இல்லையா, கெட்டியாக இருக்கிறதுனால அடைச்சிட்ருக்கு, அதனால் உங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி வரும். அப்புறம் கொஞ்சம் மோஷன் போனாங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ இது வந்து இந்த மலச்சிக்கல் தான் நம்பர் 1 காரணம். ஸோ அது கட்டாயம் இருக்கான்னு பார்த்து அதை முதல்ல ட்ரீட் பண்ணணும்.
அப்புறம் இந்த வயிறு வலி வர ஏரியா வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தொப்பல் கட்ட தான் சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷனல் பெயின்லாம். மற்ற நோய்க்குலாம் வேறு வேறு இடத்துல இருக்கும், ஆனால் இந்த வலி வந்து சும்மா இந்த ஃபங்க்ஷனல் பெயின் அப்படின்னு சொல்லுது தொப்பல் கட்ட தான் இந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. ஸோ ஒன்று, பட் மலச்சிக்கல் இதில் வர வலி வந்து இடது புறம் அங்கெல்லாமும் வரலாம், ஒன்றும் அப்படி ஒன்றும் கணக்கில். ரெண்டாவது உங்களுக்கு சில வகையான ஒவ்வாமை, சரிங்களா, அதாவது உணவில் சில பொருட்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதுவும் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ மலச்சிக்கல்லாம் இல்லை ஆனாலும் இந்த வலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்னென்ன உணவில் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. முதல்ல பால் பொருளை ஃபுல்லாக வந்து தவிர்த்து பாருங்கள். நான் ஏற்கனவே சில வீடியோலாம் சொல்லியிருக்கேன், பால் வந்து நம்ம ரொம்ப சகஜமாக நம்ம சாப்பிட்டாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில் 65% பேர்த்துக்கு ஆக்சுவலி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லக்கூடிய பால் ஒவ்வாமை இருக்குது, நமக்கு ஆனால் அது தெரியறதில்ல, சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி வழி சொன்னாங்கன்னா பால் பொருளை சுத்தமாக தவிர்த்து பாருங்கள். பால்னா எல்லாமே, பால் இல்லை தயிர் மோர் அது மாதிரி டோட்டலாக அந்த எல்லா குரூப்பையும் தவிர்த்து பாருங்கள், ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொருட்கள் இதெல்லாம் தவிர்த்து பாருங்கள். ஸோ ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட்டு, அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியான இந்த சர்க்கரை பொருட்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக தவிர்த்து பாருங்கள். ஸோ சர்க்கரை பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு உள்ள தேவையில்லாத ஒரு ப்ளோட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கேஸ் மாதிரி ப்ளோட்டிங் உருவாக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம தவிர்த்தோம்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஈவன் இந்த பழச்சாறு, பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ரொம்ப பழச்சாறு மாதிரி அதுவும் ஒரு இயற்கை சக்கரை தானே. ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் இந்த சுண்டல் பயிறு வகைகள் கொஞ்சம் குறைக்கலாம். இதெல்லாம் குறைச்சாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மைதா பொருட்களை குறைச்சாலும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோதுமை மைதா பொருள், ஸோ ஃபஸ்ட்டு பால் பொருள் நிறுத்தி பாருங்கள், அப்புறம் சர்க்கரை சர்க்கரை சார்ந்த உணவுகள் அப்பயே நிறுத்திடுங்க. அதிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கோதுமை மைதா பொருட்கள் நிறுத்தி பார்க்கலாம். ஸோ மைதா மட்டும் இல்லை கோதுமையும் சேர்ந்து தான், சரிங்களா. கோதுமை மைதா ரவா மூணு ஒன்று தானே. ஸோ அது மூணுமே அது சார்ந்த அதுலேருந்து செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் நிறுத்துறீங்கனாலும் நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், சரிங்களா. இது எல்லாமே நிறுத்தியும் இந்த வயிறு வலி இருக்குது அப்படின்னா பெருசாக கண்டுக்க வேணாம். ஸோ நிறைய டைம் இது வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா சின்னதாக அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ பெருசாக இருக்கும். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, குழந்தைங்க டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் உணவில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தாச்சு. இதுக்கும் மீறி சும்மா வயிறு வலின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க குழந்தைங்க, ஒரு வருஷமாக சொல்கிறாங்க, ரெண்டு வருஷம் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அதை உதாசீனப்படுத்தவும், சரிங்களா. பெரிய அறிகுறிகள் இல்லைன்னு ஆயிடுச்சு, நோய் இல்லை அப்படின்னாவே நீங்கள் அதை வயிறு வலி சொல்கிறாங்கன்னா ஐயோ வயிறு வலியா ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகினாமல் அவங்க திரும்ப திரும்ப சொல்லலாம், ஐயோ டாக்டர்கிட்ட போகலாம் 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 அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் வந்து வயிறு வலியா அதெல்லாம் சரியாக போயிடும் குட்டி, நீ போய் நீ ஹோம்ஒர்க் பண்ண, நீ போய் விளையாட போய் நல்லா வெளியே போய் விளையாட போ, அவன் போய் விளையாட ஆரம்பித்தானா இந்த வயிறு வலியெலாம் மறந்து போயிடும், காணாமல் போயிடும், நம்ம மைண்டு வேறு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா. ஸோ உதாசீனப்படுத்தவும், இக்னோர் த சிம்டம்ஸ், சரிங்களா. ஸோ இது வந்து இருக்கிறதுலே பெரிய தீர்வு இந்த ஃபங்க்ஷனல் அப்டமன் பெயினுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த அறிகுறிகளை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிங்கனாவே ரொம்ப அருமையாக உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்து சிம்டம்ஸ் வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த குழந்தைங்களோட வயிறு வலிக்கான எளிய தீர்வுகள். மற்றபடி இதை நம்ம கட்டாயம் இதெல்லாம் நான் இந்த எளிய தீர்வுகள்லாம் எப்போ பண்ணணும், குழந்தைநல மருத்துவரை பார்த்து வேறு எதுவும் பெரிய நோய்கள் இல்லையான்னு உறுதிப்படுத்தின பின்னாடி அப்புறம் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.